சிவன் தலையில் இருக்கும் கங்கை யார், கங்கை ஏன் பூமிக்கு வந்தார் என்பது தொடர்பான கதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவனுக்கு இரு மனைவிகள் என்று பலர் கூறுகின்றார்கள். சிவனுக்கு பார்வதி தேவி மட்டும் மனைவி. அப்படியானால் கங்காதேவியை சிவபெருமானின் தலையில் வைத்திருக்கின்றார் என்ற கேள்வி எங்களுக்கெல்லாம் எழுதான். அது தொடர்பான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்றைய காலத்திலே கங்கையானது பூமியில் ஓடாது ஆகாய கங்கையாக ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது பகீரதன் என்ற அரசன் தன் மூதாதையர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்பதற்காக அதன் வழி தேடி முனிவர்களை அழைத்து யோசனை கூறும்படி கேட்டான். முக்காலமும் மறைந்த முனிவரொருவர் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து அவர்களின் அஸ்தியை அதனில் கரைத்தால் அவர்கள் முத்தி அடைவார்கள் என்று கூறினார். ஆகையால் பகீரதன் கங்கையை பூமிக்கு அழைக்க கங்கா மாதாவை நோக்கி கடும் தவம் புரிந்தான். பகீரதனின் கடும் தவத்தை மெச்சிய கங்கா மாதா அரசன் முன் தோன்றினாள். என்ன வரம் வேண்டும் பகீரதா என்றாள். தாயே, நீ அறியாதது எதுவுமில்லை. என் மூதாதையரின் ஆத்மா சாந்தியடைய அவர்களின் அஸ்தியை நான் கங்கையில் கரைக்க வேண்டும் என்பது விதி. ஆகாய கங்கையாய் ஓடும் நீ இப்புவியிலும் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். என்னோடு இனிவரும் சந்ததியினரை உயிர்விக்க வேண்டும் அம்மா என்று வேண்டினான். கங்காதேவியோ, வரம் தந்தேன் பகீரதா, ஆனால் ஒரு நிபந்தனை. என்னுடைய வேகத்தில் இந்த பூமியை நோக்கி வந்தேன் என்றால் இந்த பூமி என் வேகம் தாங்காது வெடித்து சிதறிவிடும். ஆகவே என் வலிமையை தாங்கக்கூடிய ஒருவர் என்னை அவர் தலையில் தாங்கி பூமிக்கு தெரிவிக்க வேண்டும். நீ சிவனை நோக்கி தவம் செய், பரமனால் மட்டும்தான் என் வலிமையை தாங்க முடியும் என்று கூறி மறைந்தாள். பகீரதனும் சிவனை நோக்கி தவம் செய்து தான் எண்ணியதை வேண்டி நின்றான். சிவபெருமானும் தன் சடாமுடியை விரித்து அதில் கங்கையை இறங்கச் சொன்னார். சிவனின் திருமுடியை அடைந்த கங்கா வேகம் குறைந்து திருமுடியிலிருந்து பூமிக்கு இறங்கினாள். ஆகவேதான் சிவனின் திருமுடியில் கங்காதேவி குடியிருக்கின்றாள். இந்த சம்பவத்தை முன்னிட்டு கங்கைக்கு பகீரதை என்ற பெயரும் வழங்கப்படுவதுண்டு. இதுவே கங்கை பூமிக்கு வந்த வரலாறும் சிவன் தலையில் கங்கை இருப்பதற்கான வரலாறுமாகும்.